ரெண்டு கேள்விகள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கு நாம் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுறோம். இது நல்ல செயலா மோசமான செயலா? நல்ல செயல். ஒருத்தர் பேக்கில் பணத்தை கொண்டுட்டு போகிறாரு, நிறைய வச்சுருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் பிடிங்கிட்டு ஓடிடுறோம். இது சரியான செயலா தவறான செயலா? தவறான செயல். அப்போ செயல்களை பொறுத்த அளவில் நல்ல செயல் சரியான செயல் நீட்டு சொல்லி மோசமான செயல்னு சொல்லி ரெண்டு விதமான அம்சம் இருக்குது. மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது. பயம் வருது, வருத்தம் வருது, அமைதி வருது, ஆனந்தம் வருது, கோபம் வருது, பயம் வருது, இப்படி எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது. இப்போ ஞானியை பொறுத்தளவில் எந்த எமோஷன் சரியான எமோஷன்? எல்லாமே ஒன்று தான். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருமே ஞானின்னுட்டு டெக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஒரு சின்ன கதை. ஒரு ஒரு குருநாதர், ஒரு சீடர். அந்த குருநாதர் வந்து ஞானி, அந்த சீடர் வந்து ஞான பாடத்தை கேட்டுக்கிறதுக்காக அந்த குருநாதரோட இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ ஞான பாடத்தெல்லாம் கேட்டு அந்த சீடனும் ஞானி ஆயிடுறாப்ல. அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, இதுக்கு மேலே தெரியறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அதனால இப்போ நீ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? நீ உன் வழியாக போ, நான் என் வழியாக போகிறேன். நீ உன் வழியாக போய் உனக்கு முன்னால் முடிஞ்ச நன்மைகளை பண்ணு, நான் என்னால் முடிஞ்ச நன்மைகளை பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுறேன். இப்போ அந்த குருநாதர் வந்து வடக்கு திசையை நோக்கி போகிறாரு, அந்த சீடன் வந்து தெற்கு திசையை நோக்கி போகிறான். இந்த குருநாதர் போகிற வழி என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே நிறைய ஏதோ ஒரு அங்குள்ள லோக்கல் பிரச்சனைகள்னால அந்த இடங்கள்ல நிறைய கலவரங்களாக இருக்குது. அப்போ இவர் போகிற இடங்களில் வந்து ஒரு தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ இடம் இல்லை, எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு ஒரு டென்ஷனோடு அவருடைய பிரயாணம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த ஆபத்தை சந்திப்போமோங்கிற ஒரு ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அப்போ வந்து ஒரு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஒரு டென்ஷனோடு ஒரு நடந்து போயிட்டுருக்கிறார். இந்த சீடன் போகிற திசையில் அந்த மாதிரி கிடையாது. அங்கே எல்லாம் நல்லாயிருக்கு, இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, தங்குறதுக்கு இடம் கிடைக்குது, இவருக்கு பேசுகிறத கேட்குறக்கு ஆட்கள் வராங்க. இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த குருநாதருடைய பயணம் வந்து டென்ஷனோடு இருக்குது, அந்த சீடனுடைய பயணம் வந்து அமைதியில் இருக்குது, அமைதியோடைய ஆனந்தமாகவும் இருக்குது. இப்போ இது என்ன, இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், டென்ஷனில் இருக்கக்கூடிய குருநாதர் உயர்ந்தவரா, மன அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் இருக்கக்கூடிய சீடன் உயர்ந்தவரா? அவர் டென்ஷன் இருக்கிறதுனால அவர் உயர்ந்தவரா? இதில் டென்ஷனில் தான் இருக்கிறாருன்னு தானே சொல்கிறோமே. இல்லை, இப்போ கேள்வி அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவருங்கிறது தான் கேள்வி. ரெண்டு பேருமே சமந்தா? சரி, ரெண்டு பேருமே சமந்தாங்கிறவங்க கை வைத்துங்க. சரி, இதில் குருநாதருக்கு சாதகமாக யாராவது இருக்கிறீங்கன்னா கை வைத்துங்க. குருநாதருக்கு ஓட்டு ரொம்ப குறைவு தான். சரி, சீடர் தான் கரெக்டுங்கிறவங்க கை வைத்துங்க. சரி, மெஜாரிட்டி ஒப்பீனியன் வந்து எல் ரெண்டு பேருமே கரெக்டுங்கிறது தான் மெஜாரிட்டி ஒப்பீனியன். உண்மையாக அதுதான். ஏன்னா நம்ம வந்து எமோஷன் வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வருது. அந்த எமோஷனோட இணைச்சி ஒருத்தரை மெஷர் பண்ணக்கூடாது. எமோஷன் டென்ஷன் வந்ததுனால இவர் தாழ்ந்தவர் உயர்ந்தவருங்கிறது கிடையாது, அமைதி வந்ததுனால இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கிடையாது. அந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எமோஷன் வருது. அப்போ இது வந்து எமோஷனுங்கிறது நேச்சுரல், அது வந்து சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வருது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே அகத்தை பொறுத்த அளவில் எது இருந்தாலும் ஓகே. அதில் வந்து இந்த இது வந்துன்னா இதை ஏன்னா தப்புன்னு சொன்னாலே அப்புறம் சரி பண்ண வேண்டியது வந்துடும்.
அங்கே சரி பண்ணுறதுக்குன்னே ஒன்றும் இல்லை. இயற்கையில் நம்ம குறை கண்டுபிடிக்கவே கூடாது. இயற்கை அது அப்படி தான், அதை தேவைன்னா எடுத்துக்கிடணும், தேவையில்லைன்னா எடுக்காமல் விட்டுறலாம், அவ்வளோதான். அது நம்ம ஒரு இடத்துல வந்து கோபம் வருது, கோபம்தான் இயற்கையாக வந்திருக்கு, நம்ம கூப்பிடல, அதுவாக வந்திருக்கு. அந்த கோபத்துக்கு அங்கே வேலை இருக்குன்னா கோபத்தை பயன்படுத்திக்கலாம், கோபத்துக்கு வேலை இல்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுட்டோன்னா அது அடுத்த நிமிஷம்லாம் டிசப்பியர் ஆகிரும். அதனால் நம்ம வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பயம் வருதுனால கூட பயத்தை கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் கிடையாது. பயம் சில நேரங்களில் பயம் வருது, தேவைப்பட்டனா பயத்தை கூட பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா பயத்தை பயன்படுத்தாமல் விட்டுடலாம். நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அது அங்கேயே தங்கியிருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது எதுலாம் பயன்படுத்தலே அது அப்படியே டிசப்பியர் ஆகிரும். எல்லாமே எல்லாருமே எனர்ஜி தான், ஒரு எனர்ஜியாக வருது, எனர்ஜியாகவே டிசாஸ்டர் ஆகிருக்கும். Bye.